அஸ்லாம் லைக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு இஃப்தார் அண்டு ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு சாருமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் சுகரு, அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர். வார்ம் வாட்டர்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து பொங்கி போய் இருந்தது. இப்படி பொங்கி இருந்தால் மட்டும்தான் வந்து நல்ல ஈஸ்ட்டு. அப்படியே நீங்கள் வந்து 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடிச்சல பொங்கலைன்னா அது வந்து கெட்டு போயிட்டு ஈஸ்ட்டு அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து நான் அதை நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நான் இது கூட வந்து 400 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா வேண்டாம், கோதுமை மாவில் பண்ணலாம், கோதுமை மாவுலையும் பண்ணலாம். மைதா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து நோன்பு ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து எதுவுமே எடுக்கலை, எதுவும் ப்ரிப்பரும் பண்ணலை. இந்த தடவை வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், எல்லாமே வந்து அன்னன்னைக்கு ஸ்பாட்லே பண்ணி ஸ்பாட்லே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த நோன்புக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் இஃப்தாரே வந்து சவர்மா வந்து எப்படியும் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி நல்லா இழுத்து இழுத்து கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். பிசைஞ்சு விட்டுட்டு தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து அப்படியே விட்டுரும். 2 மணி நேரம் விட்டுட்டு நான் வந்து சரி நமாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோழ்ந்துட்டு அப்புறம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். கொஞ்சம் வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் பாதாம் பிசின்னு ஊற வச்சாச்சு. எல்லாமே வந்து ஸ்பாட்டில் தான் பண்ணேன். காலையில் தான் வந்து கொஞ்சம் பாதாம் பிசின் ஊற போட்டுட்டு நட்ஸ் எல்லாமே வந்து காலையில் ஊற போட்டிருந்தேன். ஈவினிங் மேலே வந்து பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் காலையிலேயே எல்லாம் ஊற போட்டாச்சு. நமாஸ் பண்ணிவிட்டு எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக 4 மணிக்கு தான் கிச்சன்லாம் வந்தேன். நல்லாவே வந்து பொங்கி வந்திருந்தது, டஃப் நல்லா சூப்பராகவே வந்திருந்தது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக இதுலேயும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சவர்மா பேஸ் வந்து நல்லா சூப்பராக வரும். கடையில் எப்படி இருக்கோ அதே டேஸ்டில் தான் வந்தது. வீட்டில் எல்லாருமே நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து சவர்மா பேஸ் எடுத்துடலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக மாவு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு இதுக்கு வந்து நான் 400 கிராம் மாவுக்கு வந்து எனக்கு வந்து 7 சவர்மா கிடச்சிது. இந்த நோன்பு வந்து என் பொண்ணும் சேர்ந்து நோன்பு வைக்கிறதுனால வந்து எதுவுமே வந்து சரி எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த தடவை எதுவுமே ப்ரிப்ரேஷன் பண்ணாமலே வந்து வீட்டிலே நம்ம வந்து டெய்லி இதே மாதிரி எதுவுமே பண்ண போகிறதில்ல. எப்பமாச்சு வீக்லி 2 டைம்ஸ் ஸ்பெஷலாக பண்ணுவோம். மற்ற நாள் வந்து 1 நாள் கடையில் வாங்குவோம், 1 நாள் சும்மா சாதாரணமாக வடை அப்படின்னு சொல்லிட்டு தான் போட போகிறோம். சரி இது எதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே வந்து ஒன்றும் பண்ணாமல் இந்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வந்து நல்லா உருட்டி எடுத்துட்டு சப்பாத்தியை விட கொஞ்சம் தின்னாக இந்த இதே மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த சைடில் வந்து கல்லும் காய வச்சுருந்தேன். அதில் வந்து எதுவுமே போடாமல் கல்லை மட்டும் காய வச்சு அப்படியே நம்ம சவர்மா பேஸை போட்டு 2-3 தடவை மட்டும் பரட்டி எடுக்க போகிறோம். சைடில் மட்டும் லேசாக அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லேசாக வெந்துட்டான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து சவர்மா பேஸ் நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிட்டு அப்படியே எல்லா சவர்மா பேஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு.
அப்புறம் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை நல்லா கழுவிட்டு அலசி தேங்காய் பால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் பால் எடுத்தேன். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. பக்கத்தில் வந்து ஊற போட்டிருந்த நட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி போயிருந்தது. நான் என்ன நட்ஸ்லாம் போட்டேன்னா பாதாம், முந்திரி, அத்திப்பழம், பேரித்தப்பழம், அப்புறம் கொஞ்சமாக கிறிஸ்மஸ் பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பனானா, இதை மட்டும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் பாதாம் பிசின் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி அது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இஃப்தார் ட்ரிங்க் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து சிக்கன் பொரித்து எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து பிச்சு போட்டுட்டு இருந்தாலும் என் பொண்ணு வந்து ஏமா கையை வச்சு பிச்சு போட்டுறேன் என்ன அப்படி கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்திரியை தந்துட்டா, சரி கத்திரி வச்சு விறுவிறுன்னு எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு அதையும் நல்லா பிச்சு போட்டுட்டு அது கூட வந்து மயனஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மயனஸ் வந்து வீட்டிலே தான் ரெடி பண்ணேன். கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், இதையும் நீல வாக்கில் நல்லா நறுக்கி அதையும் சேர்த்துட்டு மைனஸ் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம குட்டிமா கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இவ்வளோத்தையும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு சவர்மா பேஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா மடக்கினாலும் இதாகாது. இப்போ வந்து நம்ம சவர்மாக்குன்னு ரெடி பண்ண ஃபில்லிங்கை வந்து இதுக்குள்ளே வச்சு அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி சாப்பிட வேண்டிதான். உங்களுக்கு தேவைன்னா என்னென்ன காய்கறி வேணுமோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து கேரட்டு, முட்டைக்கோஸு, சிக்கனு இவ்வளோ மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கெச்சப் ஊற்றி அப்படியே என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். என் பொண்ணும் நோம் திறந்துட்டு சாப்பிட்டுட்டு அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டா. இவ்வளோதான் எங்களோட இன்றைக்கோட ரெசிபி வந்து இவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து டேங் மட்டும் கலக்கி வச்சுருந்தேன். வடை வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாங்க, கஞ்சியுமே வந்து பள்ளிவாசலில் தந்துடுவாங்க. எங்களோட இஃப்தார் ரெசிபி இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.